இஸ்மாயில் ஹனியே அவர்களின் மரணத்துக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய 57 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க, OIC மீட்டிங். அதில் என்ன பேசியிருக்காங்க, கமலா கமலா அப்படின்னு சொல்லி ப்ரோ பாலஸ்தீனை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே அமெரிக்காவில் ஒரு குரலை எழுப்பியிருக்காங்க. அது என்ன மாதிரியான குரல், அது அமெரிக்க எலெக்ஷனில் எப்படி எதிரொலிக்க போகுது. பைடன் ஓ அப்படின்னு சொன்னார்னா ஈரான்லேயோ இல்லை மற்ற நாடுகள்லேயோ போருக்கான ஆயுதங்களை உடனே இறக்கிட முடியுமா, அதுக்கு அமெரிக்க காங்கிரஸ் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன, இதெல்லாத்தையும் தாண்டி போரை நடக்க போகுது அப்படின்னு கடந்த 4-5 நாட்களாக பூச்சாண்டி காட்டக்கூடிய ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கமினி அவர்களை ஆச்சரியப்படுத்திருக்கு. அது என்ன, டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர் உறவுகளே. டெமோக்ரஸி, இந்த வார்த்தை வந்து ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகம்னாலும் டெமோக்ரஸினாலும் ஒன்று தானடா அப்படிங்கிற கேள்விகள் நம்ம கேட்கலாம். ஆனால் அமெரிக்காவுடைய டெமோக்ரஸி வேறு, டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் வேறு. சரி, அமெரிக்காவில் ஜனநாயக கட்சின்னு ஒன்று இருக்கா, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் உறுப்பினர் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பைடனும் அதில் தான் உறுப்பினராக இருக்கார், கமலா ஹாரிஸும் அதில் தான் உறுப்பினராக இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஜனநாயக அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல, இவங்க அந்த மக்களுக்கான வரியை வாங்கி மக்களுக்காக தான் செலவு பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. முழுக்க முழுக்க ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறதுலையும் அடுத்த நாட்டை அழிக்கிறதுலையும் மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. அமெரிக்காவினுடைய வரலாற்றில் கடந்த 16 ஆண்டுகளாக மட்டும்தான் பெரிய அளவிலான போரை அவங்க நடத்தலை. மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் போர் புரிஞ்சு, ஆப்கானிஸ்தான் விட்டுட்டு எல்லா நாடுகளோடையும் போர் புரிஞ்சு தோற்று போயிட்டாங்கங்கிறது வேறு விஷயம், பட் கண்டினியூஸாக போரை நடத்துறதுல மட்டும் குறியாக இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் பைடன் ஒதுங்கிட்டார், கமலா கமலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய குரல் எழுந்திருக்குல்ல, அந்த குரல் வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில். டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய சார்பாக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட்ராய்டில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னாடி கமலா ஹாரிஸ் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த குரலை ஓங்கி ஒடுக்கக்கூடிய வகையில் மக்களுடைய குரல் வேகமாக ஒலிக்கிறது. நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்கு எதிரான ஒரு நபர், உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற குரல். இந்த குரலை கேட்ட உடனே கமலா ஹாரிஸ்க்கு அப்படியே விழுன்னு வேர்க்குது. ரெண்டாவது, வைஸ் பிரசிடெண்டாக அவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காரு டிம் வால்ஸ் அப்படிங்கிற நபர். இந்த டிம் வால்ஸ் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. ஆக்சுவலி ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் பெரிய அளவிலான வேறுபாடுகள் கிடையாது. ட்ரம்ப் எப்படி மோசமான ஒரு கலாச்சாரத்தை சீர்கேடு செய்யக்கூடிய ஒரு நபரும், அதே மாதிரியான ஒரு நபர் தான் இந்த டிம் வால்ஸ் அப்படிங்கிற நபர்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றிய பேச்சுகளும், இவங்க இந்த டெட்ராய்டில் பேசியிருக்கக்கூடிய பேச்சுகளும், அதற்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினையும் தான் இன்னைக்கு அமெரிக்கா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இஸ்ரேல் பக்கம் செய்தி இல்லையா அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை இஸ்ரேலால், அந்த இடத்துல கூட செட்டிலர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க ஏற்கனவே இருந்த பாலஸ்தீனியர்கள் நிறையா பேரை துரத்திட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய விவசாய நிலங்கள் வீடுகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய நபர்களை துப்பாக்கி வச்சு சுட்டி அவங்களுடைய பிணத்தை வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் கொண்டு வந்து போட்டு மிதிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உலக நாடுகள் வந்து அமைதியாக இருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு புரியலை. சவுதி அரேபியா OIC மீட்டிங்கில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஹனியே அவர்களுடைய மரணத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் இஸ்ரேல் தான், அதனால் இஸ்ரேல் இதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு OIC மீட்டிங்கில் பங்கேற்ற 57 நாடுகளையும் குதூகலப்படுத்திருக்கு. அரபு நாடுகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ஷியாவும் சன்னியுமாக பிரிந்திருந்திருக்கக்கூடிய முஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அளவிலான போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் OIC மீட்டிங் சொல்லக்கூடிய விஷயம். சரி, பாகிஸ்தான் என்னப்பா ஈரானுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்டால், எங்கே IMF-னுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் அவங்களுக்கே 12 பில்லியன் டாலர் அளவிற்கு கடன் இருக்குது, அதை எப்படி அடைகிறதுன்னு தெரியாமல் சைனாவும் ரஷ்யாட்டையும் உள்ளிட்ட ஏகப்பட்ட நாடுகள்கிட்ட அவங்க வாங்கின கடன் அடிப்படையில்
மொத்தமாக ஒரு 7 பில்லியன் டாலரையாவது ஒரு வருஷத்துக்குள்ளே அடைச்சிடணும்னு ஐஎம்எஃப் கண்டிஷன் போட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பஞ்சாயத்தையே பார்க்க முடியல, ஈரானுக்கு எங்கிட்ட ஆயுதங்கள் கொடுக்குறது. பட் அப்படி சொல்லியிருக்காங்க, அது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் உளவு அமைப்புகளை அவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல மட்டும் பாகிஸ்தானால் ஹெல்ப் பண்ண முடியும், அந்த வகையான வாய்ப்புகளை கொடுக்க முடியும். சரி, ஜோர்டான் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ஜோர்டான் தனது வான்வெளி தளத்தை மூடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பொருளை பங்கெடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்போ யார் தாப்பா ஈரானுக்கு ஆதரவாக முன்னாடி வந்து நிற்கிறது அப்படின்னு கேட்டால், மீதி இருக்கக்கூடிய 57 நாடுகளும் பொருளாதார அடிப்படையில், கத்தார், ஏமன் உள்ளிட்ட நாடுகள், இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வரப்போகிறார்கள் அப்படின்னு. பக்ரைன் அவங்கள்ட்ட நிறையா காசு இருக்குது, அந்த காசை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஈரானுக்காக செலவு பண்ணுறோம், அவங்க போரை நடத்தட்டும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் இப்போது சைன் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பட் போர் நடக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஈரான் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறதா. ஓஐசி மீட்டிங்கில் நேற்றைய தினம், அதாவது புதன்கிழமை இரவு நடந்த மீட்டிங்கில் கடைசியாக கிடைச்ச அப்டேட் அது. ஆக்சியூஸ் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அமெரிக்கா நம்மக்கிட்ட எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. பிளிங்கன் வந்து மரியாதை மிகுந்த நபர், அவர் வந்து ஓயாமல் ட்ராவல்லாம் பண்ணியிருக்காரு. ஜோசப் பொரெல் யூரோப்பியன் யூனியனில் மிக முக்கியமான ஒரு நபர், அவங்கெல்லாம் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை ஏன் நம்ம பொருட்படுத்தக்கூடாது? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க, அவங்கள ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்களும் ஓஐசி மீட்டிங்கில் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பேப்பரை அப்படியே தூக்கி 57 நாடுகளும் குப்பையில் போட்டு அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் வந்து போட போட்டா நான் வந்து கண்டிப்பாக போர் பண்ண தண்டை போகிறேன், உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கிட அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஓஐசி மீட்டிங்கில் சொல்லிட்டு எல்லா நாடுகளும் எழுந்திருத்த விதம், அமெரிக்காவை சட்டை செய்யாமல் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ ஹிஜாபுக்கு எதிராக தடை விதித்து ஃப்ரான்ஸ் வந்து போட்டியை நடத்துவ, அப்போ நீ இஸ்லாமியர்களுக்கு எதிராக தானே செய்கிற எல்லா விஷயத்தையும், அதனால் உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டால் என்னடா தப்பு அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த ஓஐசி மீட்டிங்கில் பங்கேற்ற இந்த நபர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இஸ்ரேல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன தெரியுமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மக்களை தாக்குனீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் தாக்குனது வந்து ஹனியேவை தான். அப்படி இருக்கும்போது ஹனியேவை தாக்கணுங்க அப்படின்னா நீங்களும் அதிகாரியை தானே தாக்கணும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய நெதன்யாவுக்கு தாக்கினா பரவாயில்ல, எப்படி நீங்கள் மக்களை தாக்குவீங்கன்னு சொல்லிட்டு ஐடிஎஃப் இப்போ கொந்தளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் நெதன்யாவை சந்தித்து கதறி கண்ணீர் விட்டு எழுதியிருக்காங்க, ஐயா அவங்க அடிக்க போகிறாங்க, அதெல்லாம் தாங்குற அளவுக்கான சக்தி நம்ம உடம்புல கிடையாதியா, அதனால் அமெரிக்கா கிட்ட போய் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நெதன்யாவு பைடனுக்கு ஃபோன் போட்டு அவரும் சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, அமெரிக்கா சத்தமே இல்லாமல் இரு, அமைதியாக இரு, மக்களையும் அமைதியடைய செய், அதுதான் இப்போதைக்கு ஒரு சிறந்த வழி, நடக்கிறது நடக்கட்டும் அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா தட்டி கொடுத்து நெதன்யாவை அமைதியடைய வச்சுருக்காங்க. பட்டு அமெரிக்காவாலேயே ஒரு நல்வாய்ப்பாக ஒரு முடிவை சொல்ல முடியலைங்கும் போது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்காங்க. புவாப் ஷுகர் இவருடைய கொலைக்கு பழிவாங்குவதற்கு ஹிஸ்புல்லா துடிச்சுக்கிட்டே இருக்கு. நஸ்ருல்லா இது தொடர்பான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு ஈரானும் நம்மளும் சேர்ந்து வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணலாங்கிற அக்ரிமெண்ட்லலாம் சைன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, ஏன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வருவாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், 100,000 வீரர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு. இது தாண்டி லெபனானில் இருக்கக்கூடிய நஸ்ருல்லா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் வந்து இருக்கார். அவர் வந்து நஸ்ருல்லாவுக்கு நண்பர். அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அல் அக்பர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஏஜென்சியில் எடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை ஒன்று கிடச்சிருக்கு, அதில் வந்து அவருடைய பேர் இப்ராஹிம் அல் அமீர், இதுதான் அவருடைய பேர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்டாக ஈரான் வந்து இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய டெல்அவிவ் மீது தாக்குதல் நடத்தப்போகுது, அதுக்கான பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பெரிய அளவிலான முயற்சி பண்ணி லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் அப்படிங்கிற ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தெற்கு இஸ்ரேல் பகுதியிலேயோ வடக்கு இஸ்ரேல் பகுதிகளிலேயோ தாக்குதல் நடத்தலை, டைரக்டாக மக்கள் வசிக்கக்கூடிய டெல்அவிவ் மீதே, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரம் டெல்அவிவ், அதில் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய நஸ்ருல்லாவின் நண்பர், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் இந்த கட்டுரையை சொல்லியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா பார்க்கலாம். பைடனுக்கு ஒரு மிக முக்கியமான சிக்கல் என்னென்னா, 1973 அமெரிக்க காங்கிரஸ் சபையில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டது. அந்த திருத்தங்கள் அடிப்படையில் அமெரிக்காவை ஒருத்தவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க மீது உடனடி தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்க காங்கிரஸ் சபையில் தகவல் தெரிவிச்சிங்கன்னா மட்டும் போதும், அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை.
அதே நேரத்தில் நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் ஆயுதங்களோ மற்ற விஷயங்களோ கொடுத்து அவங்களுக்காக நீங்கள் களமிறங்கணும் அப்படின்னா, இங்கே அமெரிக்க காங்கிரஸ் சபையில் மொத்தமாக 60 நாட்களுக்கு முன்னதாக சைன் வாங்கணும். நீங்கள் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் மசோதா பாஸ் பண்ணி அதில் ஒப்புதல் பெற்ற பிறகு தான் நீங்கள் இன்னொரு நாட்டை போய் அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சிக்கலில் அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 48 மணி நேரத்திற்குள்ள முடிவெடுக்கிறதுக்கான, அதாவது நீ ஆயுதம் கொடுக்கணும் அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்க காங்கிரஸ் சபையில் சைன் வாங்கணும். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் உறுப்பினர்கள்கிட்ட அங்கீகாரம் வாங்க வேண்டியது இந்த பைடன் அவர்களுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ அமெரிக்க காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸில் இப்போ 200 செனட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க. அப்போ அந்த ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தான் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலை தூண்டிவிடக்கூடிய வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 2வது நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அமெரிக்காவும் அடக்கி தான் வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் ஈரான் இந்த வாய்ப்பை விட்டாங்க அப்படின்னா மறுபடியும் போர் பண்ணுவதற்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு கொடுக்கவே படாது. சுலைமானி அவர்களுடைய மரணத்துக்கு பழிதீர்க்கக்கூடிய வகையில் ட்ரம்ப் அவர்களை கொலை செய்ததாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெலாம், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குன்னு செய்தியெலாம், பாகிஸ்தானை பிடிச்சி விட்டுற நபர் அசிர் அப்படிங்கிற நபரை பற்றிய செய்திகள் நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு ஓரளவு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. ஸோ ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பைடன் அப்படி எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்ட 29 பேரை ஒரே நாளில் தூக்கிட்டு கொலை செய்திருக்கிறது ஈரான். காரணமே கிடையாது, தூக்கு தான் போ சாகு அப்படின்னு. இதில் 15 பேருக்கு மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நாட்டுக்கு சேவை செய்த நபர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள தூக்கில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இரக்கமற்ற ஈரானா அப்படின்னு கேட்டால், தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு தயக்கமே இல்லை ஈரான் அரசுக்கு, அப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கூடுதலாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். எல்லாத்தையும் தாண்டி எகிப்து, எகிப்துங்கிற நாடை பற்றி உங்களுக்கே தெரியும். அந்த நாடு வந்து நம்ம ரஃபா எல்லையை கடந்து போனோம் அப்படின்னா எகிப்து. அந்த எகிப்து வந்து சத்தமே இல்லாமல் தான் இருக்கும், யாருக்கும் வந்து பெரிய அளவில் வம்புக்கும் போகாது தும்புக்கும் போகாது, யாரும் நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறது தான் எகிப்தினுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ எகிப்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்முடைய வான்வெளி, நம்முடைய விமானம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு வான்வெளியை 3 மணி நேரத்துக்கு மூடு, ஃப்ளைட்ஸ்லாம் பறக்க வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஜோர்டான்லேயும் அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஈரான் ஆயுத பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. எதுக்குப்பா இந்த எகிப்து வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்? ஜோர்டானும் வந்து பார்த்திங்கன்னா அதே விமானம் வந்து வெவ்வேறு நாட்டில் விமானம் பறக்குது அப்படின்னா அவன் சவுதி அரேபியாவில் இருந்துட்டு அடுத்த நாட்டுக்கு கண்ட்ரோலுக்கு மாறுவான், அப்போது அந்த இடத்துல லேண்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஃப்ளைட்டு வந்து கிளம்பும், ஏன்னா எரிபொருள் நிரப்பணும்ல. அப்போ கூடுதலாக வந்து ஃப்ளைட்டை வந்து பறக்கிறதுக்கு ஒரு கூடுதலாக 45 நிமிஷத்துக்கான ஃப்ளூயலை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டே நீ பற அப்படிங்கிற உத்தரவு வேற ஜோர்டான் போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூபர்ஸ் இந்த செய்தியை போட்டிருந்தாங்க. பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செய்தியை வந்து நம்ம தேடி அது என்ன எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஈரான் தனது வான்வெளியில் பயிற்சி மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிற செய்தி. 12,000 அடிக்கு கீழே தான் அவங்க ப்ராக்டிஸே செய்கிறாங்க. ஏன்னா தாக்க போகிறது அந்த நிலப்பகுதியை தான். அதனால் நீ ஃப்ளைட்டு வந்து பறக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாமல் பறந்து மக்கள் வந்து நிறையா பேர் செத்து போயிட்டால் அது ஒரு பெரிய இஷ்யூவாயிரும்னு சொல்லிட்டு எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே தனது வான்வெளியை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்கங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 85 வயதான கமினி அவர்களிடத்தில் 16 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட 16 லட்சம் வாக்காளர்கள் ஒன்றாக சேர்ந்து வாக்களித்து ஒரு பிரசிடெண்ட் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரைசி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு மசூத் இந்த நபரை தேர்ந்தெடுத்து ஈரானில் அதிபர் போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறாங்க. அவர் மேற்குலக நாடுகளுடைய அந்த அடிவருடி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசு பொருளாக மாறிச்சு. அவருடைய பதவியேற்பு விழாவில் தான் இஸ்மாயில் ஹனியே வந்தார், அந்த இடத்துல தான் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, மசூத் அவர்கள் இந்த ஓஐசி மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு கமினி அவர்களிடத்தில் சந்தித்து முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஐயா, என்னை நம்பி ஒரு 16 மில்லியன் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால் இந்த மக்கள் வாழணும்னு நான் நினைக்கிறேன். போர் வேண்டாம்,
இஸ்ரேலை முழுமையாக தாக்கக்கூடிய உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் இதை உங்களுடைய ஃபேனாக சொல்லலை, உங்களை மதகுருவாக நினச்சி சொல்லலை, மாறாக நான் ஈரானுடைய பிரசிடெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் உங்ககிட்ட இதை கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப பயந்து 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 பேசியிருக்காராங்கிறது நமக்கு தெரியாது. பட் பேசுனது உண்மை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு, அதை நான் ப்ரூஃபாகவே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு செய்தி அப்படிங்கிறது வளம் வருது. கமினி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார், மசூத் அவர்கள் யாருங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போது கமினி அவர்கள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான சோதனை காலமாக இருக்க போகிறார், யமனாக இருக்க போகிறார். அப்போ கமினி அவர்கள் இஸ்ரேலில் இன்னும் கொஞ்ச நாள் வாழ விடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமினி அவர்கள் தான் முடிவு செய்ய போகிறார். மசூத் அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுமா? ஏற்கனவே பட்டை தீட்டப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே அந்த போர்க்களம் புகுமா, இல்லை மறுபடியும் பட்டறைக்குள்ளேயே போய் தூங்கிக்கிருமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும். அப்போது நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் மக்களிடத்தில் அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். உண்மை செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சரோடு இணைந்திருங்கள். என்ன என் கையெழுத்து, என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.